2048 வந்த ஏலியன் தூதர் யாரு, எந்த இடத்துல, இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏலியன்கள் கான்செப்ட் அப்படின்றது ரொம்ப காலங்களாகவே நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு நிறைய பேரும் வந்து உண்மையாகவே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான உண்மைத்தன்மையும் அதில் இருந்ததாகவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடுகள் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கற்களை வந்து நிச்சயமாக மனிதர்களால் வந்து இந்த இடத்துல அடுக்கி வச்சுருக்க முடியாது. நிச்சயமாக இது எல்லாமே ஏலியன் தான், அவங்க அவங்களுடைய குறியீடுகளை தான் இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாபா வாங்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2050 வந்து நிச்சயமாக ஏலியன்கள் இந்த பூமிக்கு வரும், அவங்களுடைய ஆட்சி கீழே நம்ம எல்லாருமே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட தகவல்களாக உலா வந்துட்டு இருக்க இந்த சமயத்தில் சமீபத்தில் 2018 ஒரு தகவல் வந்து அமெரிக்காவில் வெளில வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாரில் சண்டை நடக்குது. அந்த சண்டைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த பகுதிக்கு போகிறாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு பர்சன் என்ன பண்ணுறான், ஏலியன் வரப்போகுது, அதனால் இந்த இடத்துல யாருமே இருக்காதிங்க, இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணிகிட்டு இருக்கான், என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் அந்த பர்சன் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அவன் குடிபோதில் தான் இதெல்லாம் வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவன்ட்டு விசாரிக்கும் போது அவன் சொல்கிறான், இல்லை நான் உண்மையாக தான் சொல்கிறேன், 2048 நான் டைம் ட்ராவல் பண்ணி போயிருக்கேன், அங்கே வந்து ஏலியன்களை நான் பார்த்தேன், அங்கேருந்தான் இங்கே திரும்பி வந்திருக்கேன், அவங்க இதெல்லாமே சொன்னாங்க, இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் இங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீட்டெயிலே அவன் சொல்கிறான். இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் குடிபோதில் வளர்றானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவன் குடிக்கல. ஸோ குடிக்காத ஒருத்தங்க இவ்வளோ விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க வந்து கஸ்டடியில் வைக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து நியூஸ் பேப்பரில் அது வந்து வெளில வர ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க. ஏன்னா டாக் ஆஃப் த சிட்டியாகவே அது மாறி போகுது. எல்லாருமே இது விஷயத்தை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. பிரெயின் ஜான்சன் அப்படின்றது அவருடைய பெயராக இருந்திருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இவர் சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னை வந்து அதிபர்கிட்ட கொண்டு போங்க, நான் இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவர்கிட்ட பேசணும், நம்ம எல்லாருமே முதல்ல இந்த நாட்டை விட்டு போகணும், ஏன்னா ஏலியன் வரப்போகுது, நம்ம எல்லாம் அழிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடுக்கிடுமான தகவல்களை அவர் சொல்லவே ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, டிடெக்டிவ் ஏஜென்சிலாம் வந்து உண்மையாகவே இவர் யார், இவர் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, இவர் சொல்கிறதுலாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியான ரிசர்ச்லாம் மேற்கொள்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது, இவர் வந்து 24 மணி நேரமும் வெறும் ஏலியன்ஸை மட்டுமே வச்சு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. இதுக்கும் தனியாக பிளாக்லாம் வச்சிருக்காரு. அவருடைய புகைப்படங்கள்லேயே வந்து ஏலியன்ஸுடைய ஃபேஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் மாஃபிங்லாம் பண்ணி அதை வச்சு பின்தொடரக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்காரு. இவர் இதையே பண்ணிக்கிட்டு இருந்தனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவருடைய சிந்தனைகள் முழுக்கவுமே ஏலியன் சார்ந்த ஒரு சிந்தனையாகவே இருந்திருக்கு. ஸோ இதை வச்சு தான் அவர் வந்து டைம் ட்ராவல் பண்ணி போனதாகவும் அவங்க வந்து இந்த மாதிரி அழிக்க போகிறதா சொன்னதாகவும் ஒரு எல்லாமே மனநோயால் உருவான ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வதந்தி அப்படின்றது தனியாகவே ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பர்சன் சொன்ன ஏலியன் சம்மந்தப்பட்ட வதந்திகளால் ஒரு நாடே அதிர்ந்திருக்கு அப்படின்னா இந்த பிரெயின் ஜான்சன் சொன்ன வதந்தி தான் 2018.